ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லன் தமிழ்நாட்டு என்பிஎஸ்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரீ டெஸ்ட் டூக்கான ஆன்சர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் ஒன், மூதுரை என்னும் சொல்லின் பொருள் வந்து என்னென்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை தான் வந்து அதோட பொருள். ஓகேவா, மூதுரை என்பதன் பொருள் வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை. கொஸ்டின் நம்பர் டூ, எங்கு உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஸோ சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காமராசர் பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கொஸ்டின் நம்பர் த்ரீ, பழமையான ஓலைச்சுவடிகள் மற்றும் வரலாறு சுற்றுலா ஆகியவை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் உள்ளது? ஏன்னா ஏழாம் தளம். ஓகேவா, ஸோ ஏழாம் தளத்தில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டெல்லி. கொஸ்டின் நம்பர் ஃபோர், ஆசாரக்கோவை நூலில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளது? ஆசாரக்கோவை நூலில் வந்து மொத்தம் 100 வெண்பாக்கள் இருக்குது. ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு 2053. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக் கலைக்கூடம் எங்கு உள்ளது அப்படின்னா மாமல்லாபுரம். ஓகே, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் செவன், பொருந்தாத இணை எது? ஸோ ஆப்ஷன் பி, பாம்பே தான். ஸோ பனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு சுழி நீ வந்துச்சு அப்படின்னா அதோட பொருள் வந்து என்னென்னா வேலைன்னு வரும். ரெண்டு சுழி நீ வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சின்னு வரும். ஓகேவா, ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பாம்பே. ஸோ பி தான். கொஸ்டின் நம்பர் எயிட், நிலையான செல்வம் வந்து எது அப்படின்னா ஊக்கம் தான் வந்து நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் நைன், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்னா அகநானூறு. கொஸ்டின் நம்பர் லெவன், அல்மோரா சிறை எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா உத்தராஞ்சலில் வந்து இருக்குது. அல்மோரா சிறை வந்து உத்தராஞ்சலில் இருக்குது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள்னால் 400 ஆண்டுகளுக்கு முன். ஓகேவா, 400 ஆண்டுகளுக்கு முன். பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு வந்து 1978. ஸோ ஆப்ஷன் டெல்லி. கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன், மனிதனினோட மனநிலை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் தான். மனிதனோட மனநிலையை வந்து இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன், கடலில் எதுவாக இருத்தல் வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறார்னா முத்து. ஓகேவா, முத்து. கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன், அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படும் வினா சொல் வந்து என்னென்னா ஏனா. ஓகேவா, ஆப்ஷன் டெல்லி. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டு வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு அப்படின்னா பாரதியார். ஆப்ஷன் ஏ, பாரதியார். கொஸ்டின் நம்பர் எயிட்டீன், திருச்சிராப்பள்ளி சுதந்திர பயணத்தை வெளியிட்டவர் வந்து யாருன்னா மருது சகோதரர்கள். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பயணத்தை வெளியிட்டவர்கள் வந்து மருது சகோதரர்கள். கொஸ்டின் நம்பர் நைன்டீன், தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டது எப்போது அப்படின்னா 1805 ஜூலை 31. ஓகேவா, தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டது எப்போது அப்படின்னா 1805 ஜூலை 31. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி, மேஜர் பானர்மன் யாரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார் அப்படின்னா ராமலிங்கனார். ஓகேவா, ராமலிங்கனாரை தான் தூது அனுப்பி கட்டபொம்மன் வந்து சரணடையுமாறு கேட்டுக்கொண்டிருப்பார். கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன், வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் எத்தனை ஆண்டுகள், அதாவது திண்டுக்கல் அருகில் இருக்க விருப்பாச்சியில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகள். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஆப்ஷன் பாம்பே. கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் சட்டப்பிரிவு வந்து என்னென்னா ஆப்ஷன் பாம்பே. 76, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் சட்டப்பிரிவு வந்து 76. கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர், அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னா அமைச்சரோட தலைவர் வந்து யாருன்னா பிரதம அமைச்சர் தான். ஓகேவா, ஆப்ஷன் சி. ஸோ கடைசி கொஸ்டின், கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 9 முறை. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் எந்த மாநிலத்தில் முத குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மார்க் எவ்வளோங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.